ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழக கவர்மெண்ட் ஜாப் ஜாபை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் ஆவின் வேலூர்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆவின் மில்க்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஃபுல்லுமே வேலூரில் மட்டும்தான் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. அதோட டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 31 வேகன்சி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த 31 வேகன்சியில் அதிகமாக என்னென்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு தான் 24 போஸ்டிங் தேவை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா எல்விடிக்கு 3 போஸ்டிங் தேவை, அதான் டிரைவிங்கு அந்த போஸ்டிங்க்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 1 வேகன்சியும், டெபுட்டி மேனேஜர் டிஇ போஸ்டிங்க்கு 2 வேகன்சியும், அப்புறம் டெபுட்டி மேனேஜர் 1 வேகன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பிரித்து மொத்தமாக 31 வேகன்சி அப்படின்றதே அவங்க நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஆவின்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் இது சொல்லியிருக்காங்க, அது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோன்னா சீனியர் அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்புறம் ஐடி பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முடிச்சு இதில் எதனா ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்விடிக்கு நீங்கள் 8th முடிச்சிருக்கணும், ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வச்சுருக்கணும், அதோட 3 இயர்ஸ் டிரைவிங் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெபுட்டி மேனேஜர் டிஇ போஸ்டிங்க்கு நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அதுக்கப்புறம் டெபுட்டி மேனேஜர் போஸ்டிங்க்கு அதுவும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே, அதுவும் பிஇ பிடெக்கு, அது ஃபுட் டெக்னாலஜி எது இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுட் சம்மந்தப்பட்டது என்ன படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் அதிகமான வேகன்சி எதுன்னு பார்த்தா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சிக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் மினிமம், 12th ஐடி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆவின் மில்க்லேருந்து ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒவ்வொரு போஸ்டிங்கான மினிமம் சேலரி சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் சொல்லல. ஃபேக்ட்ரி சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் போஸ்டிக்கு 15,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எல்பிடிக்கு 19,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் லேப் அசிஸ்டன்ட்க்கு 20,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டெபுட்டி மேனேஜர் டிஇ போஸ்டிங்கு 35,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதே டெபுட்டி மேனேஜர் இன்னொரு போஸ்டிங்க்கு 35,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சேலரி உங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக இது வராது, இதோட அதிகமாக தான் வரும். இது உங்களுடைய மினிமம் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் சேலரி எப்பவுமே வராது, அதுக்கு மேலே தான் வரும். தவிர நீங்கள் கவலையப்பட வேணாம், சேலரி பற்றி நல்ல ஒரு சேலரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செலெக்ஷன் ப்ராசஸ், ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்கு, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபாயும், அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாராளமாக இது ஒரு அஃபோர்டபுளாக தான் இருக்குது, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணணும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதுனா உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு எதாவது டவுட்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட கடைசி டேட், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 20/9/2019 கடைசி டேட்டு. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அதனால் முன்னாடி அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.